வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷன்ல இன்னைக்கு MCX காப்பர் மார்க்கெட்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட்ல என்ன நடந்துது, நேத்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கறத பாத்துறலாம். எங்க தொடர்ச்சியா அங்க வீடியோ பிரசன்டேஷன் பார்த்துட்டு இருக்க கிளையண்டாவும் ஃபாலோவராவும் இருந்தீங்கனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த 452 அப்படிங்கற இடத்துல நம்ம ரொம்ப கிளியரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த ஜோன்ல தான் ரொம்ப நாளா நின்னுட்டு இருக்கு, கன்சாலிடேஷன் மார்க்கெட். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த 452க்கு மேலே ப்ரைஸ் இருந்தது அப்படின்னா பொறுமையாக இந்த 56 அப்படின்ற ஜோனை ரீச் பண்ணோம், அதுக்கு மேலே ப்ரைஸ் மொமெண்டம் இருந்தால் 62 அப்படின்ற ஜோனையும் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நேற்று மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் டே ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆயிருக்கு. அது என்ன இண்டிகேட் பண்ணுது, ஒரு கண்டினியூஷன். ஏன்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நம்ம பார்த்தோம் ரொம்ப பொறுமையாக ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு, பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ நேற்று என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரெண்டில் பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதால் வேகமாக மேலே போகவும் முடியலை. முடியாமல் திருப்பி போய் 452 அப்படின்ற ஜோன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் 57 அப்படின்றத ரீச் பண்ணியிருக்கு. ஓரளவு ரொம்ப நாளைக்கு அப்புறமா க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஓரளவு நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக ஒரு தெளிவான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிது. அதுக்கப்புறமா நடந்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டில் அது ரொம்ப உதவியாக இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா இந்த 56க்கு மேலே ப்ரைஸ் ஸ்டே ஆக எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாமல் அதுக்கு கீழே இப்போ பாருங்கள் இந்த நம்ம மார்க் பண்ணி இந்த ஜோனை ரெசிஸ்டன்ஸாக வச்சு விலை கீழே இறங்கியிருக்கு. அந்த சமயத்தில் நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் 2-3 இடத்துல செல் சிக்னல் வேறு ட்ரை பண்ணியிருக்கு, கொடுத்துட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றனா இப்போ ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம். நேற்று மார்க்கெட் மட்டும் 56க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து இன்றைக்கி ப்ரைஸ் 56க்கு மேலேயே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பையர்ஸை அது புல் பண்ணும். மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சி நிறைய பேர் பையிங் பண்ணுவாங்க, மேலே கண்டினியூஸாக மேலே ட்ரெண்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸை பார்த்துருவோம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். நேற்று புதிய லோ க்ரியேட் பண்ணல கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டே. முன்னாடி நாள் கம்பேர் பண்ணுறப்ப புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணலை, ஆனால் புதுசாக ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங்கும் மிகப்பெரிய மாற்றம்லாம் இல்லை, அதாவது 53லேருந்து 54 ஓரளவு தான் ப்ரைஸ் க்ளோசிங் மேலே இருக்குது. ஏன் இது முக்கியம் அப்படின்றத நீ பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ 56 மேலே நேற்று ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி 56 மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பையர்ஸை புல் பண்ணுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அப்படின்றது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஏன் அப்படின்னா மறுபடியும் இன்றைக்கி 52 பக்கமாக விலை ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டுடைய இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் அப்படின்றது கீழே பார்த்து ஓப்பன் ஆக போகுது. இது எப்படி கணிக்கிறோம் அப்படின்னா காமெக்ஸ் மார்க்கெட், வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம் கண்டிப்பாக, ஏன்னா நாங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறோம். ஒன்று ருபி ஃபேக்டர் ரெண்டாவது இருக்குது. ஆனால் ஓரளவு நம்மளால் கணிக்க முடியும் இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் கீழே தான் அப்படின்ட்டு. இதனால் என்ன ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் ஓப்பன் ஆகி கீழே 52 பக்கமாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது ப்ரீவியஸ் டே ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கீழே, ப்ரீவியஸ் டே அதாவது முன்னாடி நாள் 21ஆம் தேதி ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கீழே. அப்புறம் இந்த நேற்று ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பண்ண எல்லாத்தோட கீழே வந்து ஓப்பன் ஆகும், புதிய லோவும் அப்போவே க்ரியேட் ஆயிடும் நேற்று மார்க்கெட் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இவ்வளோ விஷயமும் இந்த ப்ரைஸ் ஓப்பனிங்லே நடந்துடும். ஸோ இதுதான் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டில் மறுபடியும் காப்பர் கிளியரான ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷன் கொடுக்காம இந்த நேற்று நடந்தது ஒரு ப்ரெஷர் ரிலீஸ், ரொம்ப ப்ரெஷராக இருக்கப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் 52 வந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம்னா எதுவும் செய்ய போகிறதில்ல, நேற்று என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே மெத்தடை இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 452 கண்டிப்பாக எங்களால் சொல்லணும், 452 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். மறுபடியும் இந்த முக்கியமான இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் குட்வில்லோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 52 ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு இன்டியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது கீழே வந்தால் அடுத்த ஜோன் என்ன 46 அப்படின்றது. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரொம்ப இந்த 52 பக்கத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நிச்சயம், இந்த 52 மேலே ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா 56 கண்டிப்பாக தொடும், அதுக்கு மேலே ஸ்டே ஆக முடியலை காப்பர் மார்க்கெட்டால். எவ்வளோ தான் அதை புஷ் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணாலும்
இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே போனாலும் நிற்கிறதுக்கு அதால் முடியலை. ஸோ இந்த 52 அப்படின்ற ஜோனை கவனமாக பாருங்கள். காப்பரில் ரொம்ப வருஷமாக காப்பரில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்படி தான் காப்பர் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சடனாக ஒரு ஸ்பீடை பிக்கப் பண்ணிட்டு போயிடும், அந்த டைம் நம்ம ஃபோக்கஸை விட்டுறக்கூடாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.